நண்பர்கள் நண்பர்களே, நான் உங்கள் அன்பித்தன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிராகன்பால் சூப்பர் ஹீரோ மூவி வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஸோ அந்த மூவியோட நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபியூ டேஸ் முன்னாடி தான் அந்த மூவி வந்து பார்த்தேன். அண்டு கைஸ், என்ன சொல்கிறது, மூவி வந்து தக்காளி தாறு மாதிரி தக்காளி சோறு வேறு லெவலில் இருக்குது. எக்ஸாம்பிள் ஒன்லைனில் சொன்னப்போனா, விக்ரம் மூவி வந்து எப்படி ஒரு செம்ம ட்ரீட்டாக வந்துருந்துச்சோ அந்த மாதிரி வந்து அனிமியோட ஃபேன்ஸுக்கு இந்த மூவி வந்து ஒரு சூப்பரான ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். அதாவது மூவி பார்த்தவங்களுக்காக நான் ஹாப்பி, பட் மூவி பார்க்காத நம்ம ஃபேன்ஸ்க்காக தான் இந்த நான் ஸ்பாய்லர் வந்து ரிவ்யூ. இது வந்து வேறு லெவல் வந்து பண்ணியிருக்காங்க டாய் அனிமேஷன் வந்து. ஸோ இதை வந்து டீடெயிலாக வந்து நான் வந்து எதுவும் ஸ்பாயில் பண்ணாமல் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நம்ம பார்ப்போம். அண்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் அந்த லைக் பட்டனை அப்படியே சும்மா லைட்டாக தட்டி விட்டுருங்க. அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது ரொம்பவே எனக்கும் நம்ம சேனலுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க நம்ம கோகுவையோ வெஜிடாவையோ ஃபோக்கஸ் பண்ண கிடையாது. இந்த மூவி வந்து முழுக்க முழுக்க நம்ம பிக்கலோ, கோஹான், கோஹானோட பொண்ணு பேன், ஓகேங்களா, இவங்களையும் இவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். அண்ட் அதர் சைட் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெசராக்ட் பண்ண ரெட் ரிபன் ஆர்மி. ஆமாங்க, ரெட் ரிபன் ஆர்மி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் டிராகன் பால் பார்த்தவங்களுக்கு. அப்படி பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து நான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் அதுக்காக. ஸோ ரெசராக்ட் பண்ண அந்த ரெட் ரிபன் ஆர்மி, இவங்களால வந்து என்னென்ன பிரச்சனைலாம் இவங்களாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த பிரச்சனையை வந்து எப்படி இவங்க சால்வ் பண்ணுறாங்க அப்படின்ற ஸ்டோரிலேருந்து தான் இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த மூவி வந்து எடுத்திருக்காங்க. அண்டு நம்ம டிராகன் பால் மூவி லிஸ்ட்டில் வந்து இந்த மூவி வந்து 21வது படமாக இருக்கும். ஸோ இந்த மூவியோட ரிவ்யூ வந்து நம்ம பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன். இதுக்கு ஸ்க்ரீன் பிளே யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கீரா டோரியாமா தான். நம்ம தலையை வந்து செஞ்சிட்டாப்பில், அதாவது ஃபியூ இயர்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ணதுக்கு நம்ம தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே வந்து சும்மா செம்மையாக இருக்குது. எந்த ஒரு இடத்துலையும் வந்து போர் அடிக்கலை, எந்த ஒரு இடத்துலையும் இது வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு, இந்த இடத்துல வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னு குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஸ்க்ரீன் பிளே வந்து சும்மா செம்மையாக தரமாக வந்து செஞ்சுருக்காரு. நம்ம தலை வந்து பற்றி சொல்லவே தேவையில்லை, ஏன்னா ஃபுல் இதுவும் வந்து அவர் தான் இத்தனை வருஷமாக வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த மூவி வந்து ஒரு அசால்ட்டாக வந்து எழுதி கொடுத்துட்டாரு, ஒரு வந்து ஒரு பர்ஃபெக்டான மூவி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேரக்ஷன், ஓகேங்களா. இதை வந்து டேரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டெட்ஸுரோ கூடாமா, ஓகேங்களா. இவர் தான் வந்து இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மனுஷனை வந்து சும்மா சொல்லக்கூடாது, சும்மா வேற லெவலில் ஒரு அனிமி மூவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து சும்மா சூப்பராக வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பேசி தான் வந்து ஆரம்பிப்பாங்க படத்தை, ஓகேங்களா. அந்த ஸ்டார்டிங் சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து எண்டிங் ஃபைட் சீனாக இருக்கட்டும், அண்டு மிடில் சீனாக இருக்கட்டும், எங்கேயுமே வந்து லேக் ஆகலாம் படம் வந்து, எங்கேயுமே வந்து போர் அடிக்கலை. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் நிறையா டிராகன் பால் மூவி வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஒரு சில இடத்துல வந்து லேக் ஆகும். பட் இதில் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு டைலாக்கும் ரொம்ப வந்து முக்கியமாக வந்து இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி வந்து ரொம்ப நல்லா நகருது. அதாவது இந்த இடத்துல போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்ல முடியல, ஓகேங்களா. அந்தளவுக்கு வந்து செம்மையாக வந்து ஸ்க்ரீன் பிளேவும் டேரக்ஷன் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, விஜுவல் எஃபெக்ட்ஸ், ஓகேங்களா. அதாவது போன பிராலி மூவி வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தெரியும், ஏன்னா அந்தளவுக்கு விஜுவல் வந்து சும்மா தரமாக பட்டையை கலைப்பிருந்தாங்க. ஸோ இந்த மூவி வந்து அதுக்கு ஈடு ஆகுமா, ஈடு கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் வந்துருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த டிராகன் பால் சூப்பர் ஹீரோ மூவி வந்து 2D அண்ட் 3D வந்து விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாய் அனிமேஷன் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து நம்ம ஃபேன்ஸுக்கு வந்து நிறைய பயம் வந்து வந்துச்சு, எங்கடா இந்த மூவி வந்து பிராலி மூவியுமே இருக்குமா, இல்லை அதை விட வந்து சொதப்பிடுவாங்களா, இதை வந்து நார்மலாகவே விட்டால் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் வந்து நினச்சிட்டு இருந்தோம். ஸோ டாய் அனிமேஷன் என்ன பண்ணாங்க, நம்ம நினைப்பை வந்து சுக்குரம் ஆகிட்டானுங்க, காமகமாக போட்டு அந்த அளவுக்கு வந்து சும்மா தரமான சம்பவம் செஞ்சுருக்கானுங்க. பிகாஸ் விஷுவல் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா பிராலி மூவிக்கு கம்மியாக வந்தது கிடையாது. அதாவது ஒரு அனிமி மூவி வந்து நீங்கள் சஜஷன் பண்ணோம், ஒரு ரெண்டு மூவி அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக வந்து டிராகன் பால்ஸியோட பிராலியும் இந்த சூப்பர் ஹீரோ மூவி வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபேன்ஸுக்கு சஜஷன் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு விஷுவல் எஃபெக்டில் வந்து சும்மா செம்மையாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் வச்சிங்களேன், அதாவது பிராலிக்கும் குஜிட்டாக்கும் வேறு டைமென்ஷனில் மாதிரி அந்த மூவியில் வந்து ஃபைட் வரும், வேறு வேறு டைமென்ஷனில் வந்து ஃபைட் பண்ணிட்டு போவாங்க. அப்போ ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பானுங்க, ஸோ தரமாக இருக்கும். அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், டாக்டர் ஸ்டேஞ்சில் வந்து டைமென்ஷன் டு டைமென்ஷன் வந்து போவாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து கிராஃபிக்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கு வந்து நம்ம பிராலி மூவி வந்து கம்மி சலைச்சது கிடையாது. அதேமாதிரி நம்ம பிராலி மூவிக்கும் இந்த மூவி வந்து சலைச்சது கிடையாது, ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து சும்மா தரமான சம்பவம் வந்து இதில் வந்து நடந்திருக்கு. அதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் தக்கலி தாங்க முடியல. இப்போ கூட ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி தான் வந்து நான் நான் ஸ்பாயிலர் வந்து பண்ண விரும்பலை, அதை அப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன், ஏன்னா அந்தளவுக்கு வந்து விஜுவல் எஃபெக்ட் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மியூசிக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும். இதுக்கு கம்போஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நவோகி சாத்தோ, ஓகேங்களா. இந்த மனுஷனை பற்றி என்ன சொல்கிறது, அச்சோ வார்த்தை வர மாட்டேங்குதே, என்ன வார்த்தையை சொல்லி புகழ்ந்து பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா கைஸ், அதாவது ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன், அந்த மூவி பார்க்கக்குள்ள கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் ஹீரோ மூவி, அதாவது அந்த டைட்டில் நான் சொல்லலை, அவெஞ்சர்ஸாக இருக்கட்டும், டிசியாக இருக்கட்டும், பேட்மேன் மூவி இல்லை ஸ்பைடர்மேன் மூவி, எது வேணாலும் மானே தேனே வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிஜிஎம் வந்து அவர் வந்து போட்டிருப்பார். ஒரு தரமான சம்பவம் சொல்லுங்களேன், அதாவது ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கலையாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபைட் சீனாக இருக்கட்டும்,
அதில் போட்டிருப்பார் பாரு, அதுவும் லாஸ்ட்லலாம் ஐயோ பாதி படத்தில் வந்து போட்டிருப்பார் பாருங்க மனுஷன் அப்படி திருக்கி விடுது அப்படியே மியூசிக்கு. இதுக்கே நான் வந்து மொபைலில் தான் அந்த படத்தை வந்து பார்த்தேன், அந்தளவுக்கு இருந்துச்சு. தேட்டர்லாம் போனால் தக்களி காதெல்லாம் கிழிஞ்சிருக்கும் அந்தளவுக்கு வேற லெவல். ஏன்னா ஆல்ரெடி வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸில் வந்து படம் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அந்தமாதிரி வந்து ஒரு சூப்பரான விஷுவல் எஃபெக்ட்ஸில் ஒரு ஃபைட் நடக்குதுன்னா அதுக்கு வந்து எப்படி வந்து மியூசிக் போட்டிருக்கணும், அந்த மனுஷன் வந்து அதை வந்து பூர்த்தி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபைட்டுக்கும் அந்த மியூசிக்கும் கேட்கக்குள்ள தக்களி பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நான் போட்டு உடச்சிட்டு இருக்கேன், ரூமில் இருக்கலாம் திட்டிட்டு இருக்கானுங்க, ஆத்திரத்தை கொஞ்சம் அடக்கு உணச்சத்தை ஒடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் மியூசிக் போட்டது வந்து அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது. அண்ட் அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை தான் வந்து நான் தேடிட்டு இருக்கேன். ஸோ அஃபிஷியலாக வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் கிடச்சா நான் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக கேளுங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் தரமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸ். ஓகேங்களா, ஸோ ஒரு அனிமி மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டாக வந்து இருக்காமல், அதாவது ஓகே ரெண்டு மூணு பிளாஸ்ட்டை போட்டு விட்டுறோம், ஒரு பக்கம் ஒரு காமே காமையை போட்டு விடு, ஒரு நாலு ஃபைனல் ஃப்ளாஷை போட்டு விடு, யார் எங்கே அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியக்கூடாது, அவ்வளோதான் இந்த படத்தை முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் ஒரு ரெண்டு ட்ரூ மார்ஷல் ஆர்டிஸ்ட், அதாவது எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் நம்ம ப்ரூஸ்லி நம்ம ஜாக்கி இவங்கெல்லாம் ஃபைட் பண்ணால் எப்படி இருப்பாங்க ஓகேங்களா, அந்தளவுக்கு ஒரு விஷுவல் குவாலிட்டியோட அந்தளவுக்கு ஒரு கோரியோகிராஃபோட இந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று ஒன்றும் நம்புற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அண்டு நமக்கு பார்த்தாலே தெரியும் அவங்க வந்து கரெக்டாக ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்டில் நடக்கிற மாதிரி தான் ஃபைட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரிங்களேன், இதை வந்து நான் ரிவீல் பண்ணலன்னு விரும்பலை, பட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு. பீருஸோட பிளானெட்டில் வந்து நம்ம கோகுவும் வெஜிட்டாவும் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து எந்த பொருளும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கோகுவும் வெஜிட்டாவும் ஃபைட் பண்ணுற ஸ்டைல் வந்து சும்மா செம்மையாக இருக்கும். அது வந்து ரெண்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து ஃபைட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்தமாதிரி வந்து சும்மா அழகாக பவர் லெவலை யூஸ் பண்ணாமல் கரெக்டாக அவங்க கிக் பண்ணுறதா இருக்கட்டும் பஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு நம்பர் மாதிரி இருக்கணும் வச்சிங்களேன், அந்தளவுக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பவர் யூஸ் பண்ணி பண்ணால் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் வந்து பண்ணியிருப்பாங்க. கோகு கோஹான் இவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், அண்டு அவங்க வந்து இந்த ரெட் ரிப்பன் ஆர்மியாக இருக்கட்டும் செல் மேக்ஸாக இருக்கட்டும் இவங்க கூட ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு நம்பர் மாரி வந்து வச்சுருப்பாங்க. நம்பாத மாரி வச்சு என்னடா ஓவர் ட்ரமேட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் ரொம்ப ஓவராக பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் எல்லாமே வந்து ஒரு நம்பர் மாரி வந்து வச்சுருப்பாங்க ஃபைட் சீக்வன்ஸு. அந்தளவுக்கு வந்து இந்த ஃபைட் சீக்வன்ஸுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரும் விஷுவல்ஸும். அதை நான் திரும்ப திரும்ப தான் சொல்கிறேன், அந்த லாஸ்ட்டு ஃபுல் என்ன சொல்கிறது ஆஃப் படத்துக்கு மேலே ஃபைட்லாம் வரும் பாருங்கள், அது லாஸ்ட்டு வந்து செல் மேக்ஸ் கோகான்லாம் வந்து ஒரு தெரிக்கிற மாரி ஒரு மியூசிக் ஒன்று போட்டுருப்பாருப்பாங்க நம்ம கம்போசர் வேற லெவலில் இருக்கும். அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் தக்காளி எங்கே இருக்குன்னு தெரியல, அந்த மியூசிக்கு கிடச்சிரும் கிடைக்காம போகாது. ஸோ அது கிடச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது, அடே போகலாம் வரக்கில்ல, ஹெட்செட்டில் போட்டு ரிப்பீட் மெல்ல போட்டு கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதான், அது சலிக்கிற வரைக்கும் கேட்க வேண்டியதான். அதை தான் வந்து தேடிட்டு இருக்கேன் கூட சீக்கிரம் கிடச்சோன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே போர் அடிக்காமல் இல்லை, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா காமெடியும் ஸ்டோரி ஃப்ளாஷும், அதாவது இது காமெடி வந்து இந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கலில் வந்து நம்ம கோகானோட பொண்ணு பேனுக்கு வந்து பேபி சிட்டராக இருக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம கோகான் வந்து வேலை வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே லேசியாக இருக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம ப்ராலி வந்து அவரோட பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நிறைய ஃபன்னி திங்ஸ் வந்து பண்ணுவார், அதை விட ஒரு ட்விஸ்ட்னு வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம பீரூஸ் வந்து நம்ப முடியாத ஒன்று வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம பீரூஸும் சீலாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒன்று இருப்பாங்க, அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ராலி கூட வந்து போன மூவியில் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்கு வந்து மூமெண்ட் ஒன்று இருக்கும், அது வந்து பார்க்கவே செம காமெடியாக இருக்கும், யாரா நம்ம தலைமை பீதுசாடா இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து நிறையவே கேரக்டருக்கு நிறையவே காமெடி வந்து கொடுத்துருப்பாங்க, ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேரக்டர் கிரியேஷன், அதாவது இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நிறைய புது கேரக்டர்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த எல்லா கேரக்டருக்கும் ஒரு ஒரு பேக் ஸ்டோரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதாவது ஒரு ஒரு கேரக்டரும் சும்மா வந்தமா போனோமா அப்படின்னு சொல்லி இல்லாமல் எல்லா கேரக்டருக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது. ஸோ ஓகேங்களா, அதாவது எல்லா கேரக்டராலும் தான் அந்த கதை வந்து நகரும், அதாவது ஒரு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா கேரக்டரும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த மூவிக்கு. சித் கைஸ் இதான் நான் உங்ககிட்ட சொல்ல நினச்ச பாயிண்ட்ஸ்லாம். ஸோ டோட்டலாக சொன்ன போல இந்த மூவி வந்து ஒரு தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மூவி வந்து பாருங்கள், நீங்கள் லிங்க் வந்து சர்ச் பண்ணுங்கள், அப்படி உங்களுக்கு கிடைக்கலனா நான் வந்து லிங்க் உங்களுக்கு தரேன் ஓகேங்களா. பட் ஒரு சில இடத்துல வந்து ப்ரீமியமாக நம்ம காசு கொடுத்து கிளியர் பிரிண்ட் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது, அண்ட் ஒரு சில வெப்சைட்டில் வந்து பிரிண்ட் வந்து கிடைக்கிது பட் தியேட்டர் பிரிண்ட் வந்து கிடைக்கிது. நான் வந்து கிளியர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு தேடுறேன், அப்படி கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் ஓகே வந்து எந்த பிரிண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து மூவியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நான் வந்து இந்த ஒரு பிரிண்ட் தியேட்டர் பிரிண்ட் மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது, நான் அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதில் பார்த்து நீங்கள் மூவி வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பிகாஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணும்போது நம்ம சேனலுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது, அண்டு நிறையா நம்ம டிராகன் பால்ஸ் குரூப் வந்து சேருவாங்க, நம்ம ஃபேன்ஸுக்கு வந்து டெய்லி அப்டேட்டு ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய் பாய்.
Sorry, Kai, but your luck has run out. Hakai.